வணக்கம் வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல் உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு பிரபலமான ஆட்டோபயோகிராஃபி எடுத்து வந்திருக்கிறேன் இந்த ஆட்டோபயோகிராஃபி நீங்க கிளாசிக் பயோகிராஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் இது பிசினஸ் உலகத்தை சேர்ந்தது ஆனா வந்து ரொம்ப அருமையான ஆட்டோபயோகிராஃபி இந்த புக்கு வந்து எழுதினது யாருன்னா லீ அயகோகா அப்படிங்கிறவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒருத்தரோட வில்லியம் நோவாக் அப்படிங்கிறவருடைய ஹெல்ப் எடுத்து எழுதியிருக்கிறாரு ஆனால் இந்த கிளாசிக் ஆட்டோபயோகிராஃபி வந்து நிறைய பேர் படிக்கணும் ஏன் படிக்கணும்னா இதில் வந்து தலைமை பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும்னா இந்த ஆட்டோபயோகிராஃபியை எல்லாரும் படிக்கணும் இது வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணுங்கிறது இல்லை எல்லா தொழிலையும் இல்லை எல்லா துறையில் இருக்கிறவங்களும் வந்து முதன்மை பண்புகள் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது அவசியம் படிக்கணும் இந்த லீ அயகோகா அப்படிங்கிறவர் யாரு இந்த லீ அயகோகாங்கிறது வந்து ஃபோர்டு மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா அது வந்து உலகத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஃபோர் வீலர் கம்பெனி அங்கே இவர் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஒர்க் பண்ணார் ஸோ 32 வருஷம் லீ அயகோகாங்கிறவர் வந்து இந்த கம்பெனியில் அவர் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு தருணத்தில் அங்கே ஒரு தருணத்தில் அந்த கம்பெனியில் பிரசிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து சீஃப் ஐ மீன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆகி அந்த கம்பெனியை ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய ஓனர் அதாவது ஃபோர்டு ஹென்ரி ஃபோர்டு டூன்னு சொல்லுவாங்க அவருக்கும் இவருக்கு வந்து ஒரு மனசு ஒத்து போகாததுனால ஒரு நிலைமையில் ஒரு ஸ்டேஜில் அவர் இந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அந்த வருஷம் வந்து 1978 32 வருஷம் இந்த ஃபோர்டுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே வர வேண்டிய ஒரு தருணம் ஸோ இந்த லீ அயகோகாங்கிறவர் வந்து இந்த சுயசரிதையில் அவரை பற்றி அவருடைய பேரண்டை பற்றி அவர் எங்கு வளர்ந்தார் எங்கு படித்தார் அவருடைய சிறு வயசில் இருந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் பற்றி இவர் இந்த புஸ்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இத்தாலியிலிருந்து இம்மிகிரண்ட்ஸாக வந்து யூஎஸில் வந்து செட்டில் ஆகணும் கடுமையான உழைப்பு அவங்க அப்பா வந்து கடுமையான உழைப்பாளி எதையுமே நோ சொல்ல மாட்டார் அவருடைய அவருடைய லைப்ரரியில் அவருடைய புஸ்தகத்தில் இம்பாசிபிள் ஒரு வேர்டே கிடையாது அது வந்து இவர் இதில் மென்ஷன் பண்ணும்போது என்னுடைய ஃபாதர் வந்து எதையுமே நோ சொல்லாத ஒருத்தர் அவர்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த வேல்யூஸ் அந்த அவருடைய ஃபாதர்கிட்டருந்து அந்த வேல்யூஸ் இவர் வாங்கி இவர் வந்து இந்த ஃபோர்டுங்கிற கம்பெனியில் நல்ல ஒர்க் பண்ணி ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹென்ரி ஃபோர்டுக்கு இவருக்கு ஒத்து போகாத ஒரு காரணத்தால் 1978 இவர் அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றார் ஏன் இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து ரொம்ப பாப்புலர்னா இவர் அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வந்ததும் கிரைஸ்லர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோ கம்பெனி ஃபோர் வீலர் கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறார் இவர் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனியை வந்து மூடுற ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற ஒரு தருவாயில் தான் வந்து இவர் அங்கே ஜாயின் பண்ணுறார் அதில் தான் வந்து ஒரு வேடிக்கை என்னென்னா இவர் அந்த கம்பெனியில் அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கிரைஸ்லருங்கிற கம்பெனியை ஒரு மிகப்பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் அவர் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து கடைசியில் சிஇஓ ஆகி எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் லீடராக ஆகி அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் ஸோ இவர் இந்த கிரைஸ்லரில் என்ன பண்ணுறாருன்னா இவர் கிரைஸ்லரில் வந்ததும் அவருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஸோ இவர் வந்து ஒரு லீடராக மட்டும் இல்லை இவருடைய நெட்ஒர்க்கிங்கை பற்றி எல்லாரும் ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க அதாவது இவர் வந்து ஃபோர்டில் இருக்கும்போதே இவர் அமெரிக்க கவர்மெண்ட் கூட இவருடைய கான்டாக்ட் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நெட்ஒர்க்கிங்கில் வந்து இவர் ரொம்ப அருமையாக நெட்ஒர்க்கிங் ரொம்ப அருமையாக பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இவர் நீங்கள் இந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் கூட அவருடைய நெட்ஒர்க்கிங் பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இப்போ என்ன ஆகுது அந்த நெட்ஒர்க்கிங்னால இவர் வந்து அந்த கிரைஸ்லர் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஸோ இவர் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அன்றைக்குள்ள மதிப்புக்கு 10,000 கோடி அமௌண்ட்டை இவர் வந்து கவர்மெண்ட்டிட்டேருந்து வாங்குறார் ஸோ கவர்மெண்ட்டிட்டேருந்து வாங்கி அதை லோனை தான் வாங்குறாரு
வாங்கிக்கிட்டு இதில் ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிரைஸ்லருங்கிற கம்பெனியை இவருடைய திறமையினால் இவர் கம்ப்ளீட்டாக அதை சேஞ்ச் பண்ணிடுறார். சேஞ்ச் பண்ணி வாங்கின அத்தனை அமௌண்ட்டையும் அவர் என்ன டேட் சொன்னாரோ அதுக்கு முன்னாடியே, அதுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறார். கட்டி அந்த கிரைஸ்லருங்கிற கம்பெனியும் ரொம்ப பிரபலம் ஆகிடுது, இவருடைய பேரும் ரொம்ப பிரபலம் ஆகிடுது. ஸோ வந்து லீ ஆயக்காக்கங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்து இன்ஜினியரிங் படித்து ஃபோர்டுங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 32 வருஷம் ஒர்க் பண்ணி அதனுடைய சிஓ ஆகி அங்கேருந்து வர்ற ஒரு ஸ்டேஜ் வந்து, அதுக்கப்புறம் கிரைஸ்லருங்கிற ஒரு ஸ்ட்ரக்லிங் கம்பெனி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து, அது மட்டும் இல்லை அவருடைய லைஃப் அங்கே மட்டும் நிற்கலை, அதுக்கப்புறம் அவர் நிறைய அதாவது இந்த பொதுப்பணித்துறையிலலாம் வந்து நிறைய அவர் ஈடுபட்டு ரொம்ப பிரபலமாகி ஒரு ஸ்டேஜில் வந்து யூஎஸில் பிரசிடெண்டாக ஆகிறதுக்கு இவர் ஒரு தகுதியான ஒருத்தர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சிஇஓவாக இருந்து யூஎஸில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே ஒரு தலை சிறந்த ஒரு லீடர், அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ், ஒரு தலை சிறந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாக வாழ்ந்தவர் தான் லீ ஆயக்காக்கம். இவருடைய இந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, இந்த புஸ்தகம் வந்ததுக்கப்புறம் இவர் இன்னும் ரொம்ப பிரபலம் ஆகிட்டார். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, அதாவது எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இவர் ரொம்ப பிரபலம் ஆகிட்டார். நான் சொன்ன மாதிரி இது வந்து 84 வந்து இந்த புஸ்தகம் வெளியே வந்தது. எனக்கு வந்து 85 இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போவே நான் இந்த புஸ்தகத்தை படித்தேன், பழையபடி இந்த புஸ்தகத்தை நான் திரும்ப படித்தேன். எல்லாருமே வந்து இந்த புஸ்தகத்தை படிக்கலாம், இது வந்து ஒரு நல்ல ஒரு புஸ்தகம். இதில் வந்து லீடர்ஷிப்பை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல் சிம்பிளி ரீட் சேனல் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய தொடர்ந்த ஒத்துழைப்பாலையும் உங்களுடைய சப்போர்ட்டாலையும் வந்து நடந்துட்டுருக்கு. நீங்கள் அவசியம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.